பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்கி பகவான். நம்மள எல்லோருக்குமே தெரியும், மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் இருக்குது, அதில் 9 அவதாரங்கள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு அவதாரம் இருக்குது. இந்த கலியுகத்தில் கலி அழியும் பொழுது, கலியுகம் முடியும் பொழுது கல்கி பகவான் தோன்றுவார் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த கலியுகம்னா நம்மளை நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்களேன், நான் நல்லது தாங்க எல்லாருக்கும் செய்கிறேன், ஆனால் எனக்கு தான் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, கெட்டது செய்கிறவங்க, ஊரை ஏமாத்துறவங்க, துரோகம் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, இதுதான் கலியுகம் போல் தெரியுது, இதுதான் கலிகாலம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகம் எப்படி இருக்கும், எப்போ தோன்றுச்சு, எப்போ முடியும், முடிகிற தருவாயில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத ஸ்ரீமத் பாகவத புராணம் நம்மளுக்கு முதல்ல சொல்லிருச்சு. இந்த கலியுகம் குறித்து, கல்கி பகவான் அவதாரம் குறித்து பாகவத புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க. கலியுகம், இந்த கலியுகத்தில் கலி பகவான் தர்மம் குறைந்து இருக்கும், 4 கால்கள். இப்போ தர்மம் கலியுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கலியுகத்திற்கு 4 கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு யுகம், கிருதயுகம், திரேதாயுகம், எந்த யுகமாக இருந்தாலும் 4 கால்களுடன் தோன்றக்கூடிய ஒரு தர்மம் இருக்கும், தர்ம பகவான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிருதயுகத்துல 4 கால்களும் மிகவும் பலமாக இருந்துச்சு, 100% சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். இந்த கலியுகத்துல மக்களுடைய ஆயுட்காலம் 20 முதல் 30 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து ஹைட்டு கம்மி ஆயிருவாங்க, உயரம் மிகவும் குறைவாக இருக்கும். இப்போ மாடு எல்லாமே ஆடு இருக்கிற சைஸ்ல இருக்கும், பால் கறப்பதும் மிகவும் குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்லுது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னா, பணம் தான் பிரதானமாக இருக்கும் கலியுகத்தில், பணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு மனிதரை நாம் அவரை எடை போடுவதற்கு அவருடைய குணமோ படிப்போ அறிவோ அனுபவமோ வச்சு பார்க்க மாட்டோம், பணத்தை வைத்து தான் நாம் மற்றவர்களை எடை போடுவோம். அவர்களுக்கு உண்டான மரியாதையை நாம் தரும் பொழுது பணத்தை தான் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு இது வந்து பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. இந்த கலியுகத்தில் திருமணம் செய்யும் பொழுது நல்ல ஒழுக்கம் இருக்கா, படிச்சிருக்காங்களா, குடும்பம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறதை விட ஆண் பெண்ணிற்கான கவர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஏமாத்த தெரிஞ்சவன் தான் கலியுகத்தில் நல்லா வாழ முடியும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணமே சொல்லிருச்சுங்க. நேரத்திற்கு தகுந்த போல, இடத்திற்கு தகுந்த போல யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்கள் மிகவும் நல்லவர்கள், வல்லவர்கள் அப்படின்னு இந்த கலியுகத்துல சொல்லுவாங்க. ஒரு துறவியா இருந்தாலும், பிரம்மச்சாரியா இருந்தாலும் அவங்க கையில கமண்டலு இருக்கா, தண்டம் வச்சிருக்கிறாங்களா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, அவர்கள்கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. வானப்பிரஸ்தனாக இருந்தாலும், அதாவது காடுகள் வழி காடுகளில் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும், அவரு காட்டை விட்டுட்டு இல்லற வாழ்க்கையை குடும்பத்துடன் நாட்டில் வசிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே கலியுகத்துல நடக்கக்கூடியது. அப்ப இந்த கலியுகம் முடியும் பொழுது என்ன வரும்னா, பெரிய புயல் காற்று வருமா, ஒரு திடீர்னு புயல் அடிக்குமா, திடீர்னு கோடை வெயில் இருக்குமா, கடும் குளிர் அடிக்குமா, எல்லாமே வறண்டு போயிருமா, தண்ணி இல்லாமல் இருக்குமா. தண்ணி இல்லாமல் இருக்கும் பொழுது தானியங்கள் நம்மளுக்கு கிடைக்காம கஷ்டப்படுவோமா, சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருமா, தீயவர்கள் மிக அதிகமாக ஆயிடுவாங்களா, வீடு புகுந்து மற்றவர்களை கொலை செய்து அவர்களிடம் இருப்பதை அபகரிக்கிறவர்களும் மிகவும் அதிகமாயிருவாங்க. கலியுகத்தில் மக்கள் பசி பட்டினியால செத்துருவாங்க, நோய் ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த நோயிலிருந்து விடுதலையே இல்லையா அப்படின்ற ஒரு நிலைமையும் வரும். இந்த கலியுகத்துல கொடுமையால ஜீவராசியின் உடல் வளர்ச்சி மிகவும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நாத்திகம் பேசுறவங்க
அவர்கள் சொல்வதுதான் சரி அப்படின்ற மாதிரி இந்த உலகமும் இருக்கும். எதற்காக வேண்டுமானாலும் யார வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம், ஏமாத்தலாம், கொலை செய்யலாம், களவு செய்யலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம் தான் வாழ்வதற்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப நல்லவங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு காடுகள்ல வசிக்க தொடங்கிடுவாங்க. காடுகளில் போயிட்டு அங்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு மலர்களோ தேனோ கிழங்கோ அதை எடுத்து உண்ண தொடங்குவார்கள். இது எல்லாமே கலிகாலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு புனிதமான நதி இருந்தாலும் அந்த நதிக்கு போகாமல் தொலைதூர பயணம் பண்ணி எந்த புண்ணியமும் இல்லாத குளம் குட்டைகளில் போய் மக்கள் வணங்குவார்கள். அதே மாதிரி வீட்டில் பெரியவர்கள் பெற்றவர்கள் இருந்தாலும் அவர்களை மதிக்க மாட்டார்கள் இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவர்களுடைய புலன் இன்பத்திற்கு, உடல் பசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கலியுகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தர்மம் நலிவறியும் பொழுது கல்கி பகவான் தோன்றுவார். கல்கி பகவான் தோன்றுவார் அப்படின்னா எங்கே தோன்றுவார், எப்போ தோன்றுவார், யாருக்கு அவர் பிறப்பார், அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவருக்கு திருமணம் ஆகுமா, அப்படியெல்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லையா. அதையும் ஸ்ரீமத் பாகவத புராணம் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அவர் தோன்றுவார். அவருடைய அப்பா பேர் விஷ்ணு எஸ்எஸ் அப்படின்றவர் வீட்டில் அவருக்கு மகனாக பிறப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தாயின் பெயர் சுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு கல்கி பகவான், கல்கி அப்படின்னு பேர் வைப்பாங்க. அப்போ கல்கி பகவான் அவதாரம் எடுக்கக்கூடிய கிராமத்தின் பெயர் சம்பளம் அப்படின்ற ஒரு ஊரின் பெயராக கொடுக்குறாங்க. அவருக்கு வந்து நிறைய சித்திகள் இருக்குமா. அவருக்கு வந்து நம்ம சித்திகள் அப்படின்னா நம்ம எட்டு வகை சித்திகள் சொல்லுவாங்க இல்லையா, அனிமா, மகிமா, லயிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இந்த எட்டு சித்துகள் சொல்லுவாங்க இல்லையா. அந்த எட்டு சித்துகளும் அவருக்கு தெரிஞ்சவராக இருக்குமா. ரொம்ப நல்ல மனம் படைத்த அம்மா அப்பாவுக்கு தான் இவர் மகனாக பிறக்கிறதுனால இவருக்கு நிறைய புராணங்கள் இயற்கையிலே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குமா. அப்படி இருந்தாலும் அவர் அனைவரையும் மிக அன்போடு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு குதிரை மேலே வருவார். இதெல்லாம் மீண்டும் விரிவாக பார்க்கலாம். இந்த அருமையான வாய்ப்பை தந்தருளிய இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.